தமிழ் பேசும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமா விளையாடி பணம் சம்பாதிக்கிற ஒரு ட்ரிக்ஸுங்க. அதாவது போசர் கோல்டு, போசர் ஷாப் இப்படி கூட சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் எப்படி விளையாடுறது, அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவில் நான் வந்து ஒரு மேட்ச் விளையாண்டு ஒரு டெமோவோட காமிச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா மேல ஐபட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்க, ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த கேம்ல விளையாடி மட்டும் இல்லாம விளையாடாமல் ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கேம் எப்படி நம்ம விளையாடாமல் ஜெயிக்கிறது, அதாவது பணம் எப்படி சம்பாதிக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த கேம் நம்ம விளையாண்டாலும் எப்படி சேஃப்டியா விளையாடுது, அதாவது வந்து நம்ம லாஸ் ஆகாம எப்படி விளையாடுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த போசர் கோல்டு, போசர் ஷாப் பத்தி ஃபுல் டீடைல் ஏ டு ஜெட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நான் மேல சொன்ன மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை பயன்படுத்தி ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காருங்க. ஸோ இன்னைக்கு அவர் அனுமதியோட அந்த ப்ரூஃபையும் உங்ககிட்ட நான் காட்ட போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் கண்டிப்பா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியாம போகலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இல்லம் தேடி வரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். என்ன ரீசன்னா, இந்த லிங்க் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஒருத்தரோட லிங்க் மூலமாக ஒருத்தர் உள்ளே வரணும். ஸோ கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வீடியோ கீழே பாருங்கள், சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போன லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. நீங்கள் எது எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் நெட் யூஸ் பண்ணுற அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கலாம், ஒரு 8 நம்பர் 10 நம்பர் நீங்களாக கொடுத்துக்கலாம். செகண்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதே நம்பர் மீண்டும் போட்டுங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி பாருங்கள், சைடில் ப்ளூ கலரில் ஒரு பட்டன் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து அந்த ஓடிபி நம்பரை வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணி கீழே பாருங்கள், ஐ அக்ரி த ப்ரைவசி பாலிசி இருக்கு, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் சில பேருக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே போயிடும். சில பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் இன் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண தேவை, யூசர் நேம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் எப்போ இன்னும் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா கிரியேட் பண்ணும்போது, ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிட்டு லாகின் இமீடியட்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஆப் ஓப்பன் ஆயிடும். ஆப் ஓப்பன் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பேஜ் இப்படி தான் இருக்கும். மேலே பாருங்கள், டவுன்லோட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணுங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து லிங்க் மூலயமா உள்ளே வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது இது இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியுமா தவிர டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயும் எங்கேயுமே இந்த ஆப் கிடைக்காது. ஸோ இதனால் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும். இப்போ எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆப் வந்து நமக்கு வந்து ஃபோன்லேயே வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக உள்ளே வந்துக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும், லாகின் பண்ண சொல்லி கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லாகின் கொடுத்துங்க. அதாவது வந்து உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பாஸ்வேர்டு ரெண்டையும் கொடுத்துட்டீங்கன்னா லாகின் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மேலே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்க ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆகி அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இங்கே நீங்கள் ஈஸியாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம். சம்டைம்ஸ் லாகின் பண்ண சொல்லிச்சுன்னா லாகின் பண்ணிங்க. அதாவது உங்கள் மொபைல் நம்பர் மேலே வந்து யூசர் நம்பர் மொபைல் நம்பர் கொடுங்க, கீழே வந்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க. சரி, இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை நம்ம எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி சேஃப்டியாக விளையாடுறது அதையும் சொல்லிடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா இது சேஃப்டி தான் முக்கியம். கீழே பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனாக விண்கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அந்த விண்கோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணவொடனே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். இதை நான் விளையாட போகிற கிரவுண்டு. ஸோ மேலே பாருங்கள், ரூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது விளையாட போகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆனோம். இதில் விளையாட நினச்சிங்கன்னா ஒரு 100, 200, 300, 500, 1000 அது உங்களோட இஷ்டம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், அப்புறம் ஃபோன்பே, அதில் நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு இருந்தால் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் எப்படி நம்ம பெட் கட்டி விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேலே பாருங்கள், ஸ்போர்ட்ஸு, பேரிட்டி, சப்ரு, பிகான் அப்படின்னு வந்து 4 கிளப் இருக்குது. இந்த 4 கிளப்லையுமே நீங்கள் அட் அ டைமில் கூட பெட் கட்டலாம், இல்லை தனித்தனியாக கட்டினாலும் கட்டலாம். நான்
நான் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸுங்கிற கிளப்பில் இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு பெட் கட்டுறேன் அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே டைமிங் ஓடிட்டுருக்கும், கவுண்ட் டவுன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மூணு நிமிஷம் அந்த கவுண்ட் டவுன் ஓடும். அதில் ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ரீன்லேயோ இல்லை ரெட்லேயோ இல்லை ஒயர்ட்லேயோ நீங்கள் கட்டிடணும். அப்படி நீங்கள் கட்டலன்னு டைம் முடிஞ்சிடும். ஸோ வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பெட் கட்டிடணும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஜாயின் க்ரீன், ஜாயின் வயலட், ஜாயின் ரெட் அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்லையும் அதாவது வந்து ரெட்லேயும் க்ரீன்லேயும் தான் உழுகும். வயலட்டில் வந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப ரேராக தான் உழுகும். பட் என்ன ஜாயின் நீங்கள் க்ரீனில் ரெட்டில் கட்டுறீங்க, உங்களுக்கு வந்து 10 ரூபா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அது அந்த ப்ரைஸ் உங்களுக்கு விழுந்துச்சு, அந்த கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த நீங்கள் வயலட்டில் கட்டிட்டீங்க, அந்த நம்பர் வந்துருச்சு, அந்த கலர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கட்டினா 40 ரூபா கிடைக்குங்க, 100 ரூபா கட்டினா 400 ரூபா கிடைக்கும். அதை மாதிரி வந்து ட்ரிபிளாக அதாவது 4 மடங்கு 5 மடங்கு இப்படி அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை, பட் உழுவலைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் க்ரீனில் கட்டுங்களா ரெட்டில் கட்டுங்க, வேறு எதுலையும் கட்டாதீங்க. இதில் நீங்கள் எப்படி விளாட்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கிளப்பில் பாருங்கள், நான் வந்து க்ரீனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் கீழே இப்போ நம்பர் காட்டுது பாருங்கள், 10, 100, 1000, 10,000 அப்படி நம்பர் காட்டும். இதில் வந்து நீங்கள் 10 ரூபா கட்டினோம்னா 10 நம்பர் இருந்தாலே போதும், கீழே நம்பர் 1 இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் 100 ரூபா கட்டினீங்கன்னா கீழே வந்து 200 ரூபா கட்டினோம்னா கீழே ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பாருங்க 1, அதை நீங்கள் 2 மாற்றி விட்டீங்கன்னா ப்ளஸ் எழுதி 2 மாதிரி 200 ரூபா பெட்டாயிரும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து 30 ரூபா கட்டணும்னா டேரெக்டாக 10 எழுத்திட்டு 3 நம்பர் எழுத்துனா 30 ரூபா ஆயிரும். இல்லை நீங்கள் 500 ரூபா பெட் கட்டினோம் அப்படின்னு 100 எழுத்திட்டு கீழே 5 நம்பர் எழுத்திங்கன்னா 500 ரூபா பெட்டாயிரும். இப்போ நீங்கள் எவ்வளோனா கட்டிக்கலாம். இதனை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீ ஐ அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பெட் கட்டிட்டீங்கன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி அந்த கவுண்ட் டவுன் ஓடிட்டே இருக்கும். 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் விழுகும். நீங்கள் கட்டின நம்பரில் நீங்கள் கட்டின அந்த அமௌண்ட் விழுந்துருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 500 ரூபா கட்டினா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கட்டினா 2000 ரூபா கிடைக்கும், 10 ரூபா கட்டினா 20 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கட்டினா 200 ரூபா கிடைக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா டபுளாக கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வயலட்டில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா வயலட் விழுந்துருச்சு அப்படின்னா 4 மடங்காக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி 4 மடங்காக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி விளாட்ணும். சப்போஸ் நீங்கள் கட்டின கலர் விழுகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டின அமௌண்ட் போயிடும். ஸோ நான் அதனால தான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப சேஃப்டியாக விளையாடணும், நம்ம கட்டின காசு போயிடக்கூடாது. நம்ம கட்டின காசு டபுளாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ உங்களை சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை அவர் யூஸ் பண்ணுறவருடைய பேர் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் ப்ரோம். இவர் பார்த்தீங்கன்னா இந்த போசர் கோல்டோட அசோசியேட் மேனேஜர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க, ப்ளீஸ் ஆட் ப்ரோ இவருக்கு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதில் ஏதோ ஒரு குரூப்பில் உங்களை போட்டுருவார். அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய பேர் நல்லா இந்த போசர் கோடில் கை தேர்ந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க லட்சக்கணக்கில் பெட் கட்டி லட்சக்கணக்கில் வின் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன நெக்ஸ்ட் இதில் கட்ட போகிறீங்க கட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க, நீங்கள் எதை கட்டுறீங்களோ அதை வந்து அடுத்து நீங்கள் என்ன கட்டணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி கட்டிட்டீங்கனால போதும், நீங்க கட்டினா மூலம் டபுளா எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியான மத்தவங்க இது மாதிரி நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல டைரக்டா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க கட்டின காசு கைக்கு வர்றது 100%க்கு 50% வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் இப்படிதான் பணத்தை விட்டுறாங்க. அப்படி நீங்க போக வேணாம், இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலயமா போங்க. அங்கே அப்பப்போ ஆள் வருவாங்க, வந்து உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற நம்பரில், அவங்க சொல்கிற அமௌண்ட்டில், அவங்க சொல்கிற கலரில் நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையா பேர் அப்படி ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவரோட பேர் மார்ட்டின் ப்ரோம். அவருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பை அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் தனியாக விளையாட வேணாம், விளையாடுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணத்துக்கு யாரும் உத்தரவாதம் கிடையாது. அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பெட் கட்டாமலே நம்ம விளையாடாமலே எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பண்ணணும், ஏன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கீழே பாருங்கள் மைய ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் நடுவில் பாருங்கள் மை ப்ரொமோஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய நண்பர் ஒருவர் வந்து ஒரே மாதத்தில் ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சாருன்னு அந்த ப்ரூஃப் தாங்க இது. இதில் பாருங்கள் மயில் லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். லெவல் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மூலிமா நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலிமா வர நண்பர்கள், அவங்க வந்து லெவல் 1 இருப்பாங்க. லெவல் 2 பாருங்க உங்கள் நண்பர்கள் மூலமா வரவங்க, அவங்க இன்வைட் பண்றது மூலமா வரவங்க லெவல் 2 இருப்பாங்க. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்வைட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 100 ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இவ்வளவு அமௌண்ட் வரும்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு 10 ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா உங்க டெய்லி 200 ரூபா வரும். இவர் 100 ஒரு 50 பேர் இன்வைட் பண்ணீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 500 ரூபா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல எப்படி நீங்க இன்வைட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு சைட்ல பாருங்க கோ நவுன்
ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே பாருங்கள், அதுக்குள்ளே வந்து உங்களுடைய லிங்க் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை உங்கள் நண்பருக்கு யாருக்கும் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா, அவங்க உங்கள் லிங்க் மூலிமா அவங்க டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா, அவங்க விளையாண்டாலோ இல்லை அவங்க மற்ற அவங்க மூலிமா வேறு யாரும் விளையாண்டாலும் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்குங்க. அப்புறம் இன்னொரு பணம் சம்பாதிக்க வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனாக மை டாஸ்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது, இப்படி தான் இருக்கும். அதில் பாருங்கள் மொத்தம் 10 வகையான டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டோடைய நீங்கள் வந்து ஒரு 10 பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் இன்வைட் பண்ணால் 100 ரூபா கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் இன்வைட் பண்ணனா அது வந்து சொல்லவே வேணாம், நிறையா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கு வந்து 10 வகையான டாஸ்க்கு இருக்குது. டாஸ்க்கு டைம் கொடுத்துருப்பாங்க, கீழே பாருங்கள் டைம் ஓடிட்டுருக்கும். அந்த ஒரு அதாவது ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அப்படிங்கிற டீட்டெயிலும் அந்த தேதியும் கொடுத்துருவாங்க, டேட்டும் கொடுத்துருவாங்க. இதை பற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் வந்து டாஸ்க் உங்களுக்கு ஆன் ஆயிரும். நீங்கள் இன்வென்ட் பண்ணுற ஃப்ரெண்டோட கான்டாக்ட் நம்பரை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மொபைல் நம்பரை நான் சொன்ன மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப்போட மார்ட்டின் ப்ரோம் அவருக்கு அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவர் வந்து அவங்க நம்பரை போட்டு செக் பண்ணி பார்ப்பார். அவங்க வந்து நீங்கள் அனுப்புகிற அந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய்க்காக ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அப்படி அவர் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லுங்கள். ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் விளையாட்டும் பரவாயில்ல, ரீசார்ஜ் எது பண்ண சொல்லுங்கள். ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்பரை வந்து மாட்டின் ப்ரோக்ராமுக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் கொடுப்பாங்க. இது ஒரு செகண்ட் டைப்புங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி மற்றவங்க அனுப்புறது மூலிமா கமிஷன் கிடைக்கும். இப்போ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் விளையாடுறது மூலிமா இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இது மூலிமாவும் பணம் சம்பாதிக்க முடியுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பண்ணுற பணத்தை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது வித்ரா பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மை பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்குது. நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அதே பேர் தான் கொடுக்கணும், வேறு பேர் மாற்றி கொடுக்காதீங்க. அடுத்து ஐஎஃப்சி கோடு கேட்குது பாருங்கள், அந்த ஐஎஃப்சி கோடை கொடுத்துருங்க. ஐஎஃப்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் புக்கில் இருக்கும். அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. திருப்பி கன்ஃபார்ம் ஓடிபி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டு சிட்டி அப்புறம் உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே அந்த ஓடிபிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆட் ஆயிருங்க. நீங்கள் வென்கோவில் வந்து வின் பண்ணுற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டி வின் பண்ணுற பணத்தை வந்து டைரெக்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுற மூலமாக கிடைக்கிற கமிஷனில் நீங்கள் எப்படி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைடில் பாருங்கள் அப்லோட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வந்து டைப் பண்ணி கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே அந்த வின்கோல் இருக்கிற பேலன்ஸில் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் பணத்தை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பணத்தை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துருங்க. மை பேங்கில் போய் அப்போ தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதில் 4th ஆப்ஷனாக பாருங்கள் மை வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அது இப்படி தான் இருக்கும். அதில் பாருங்கள் வித்ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை காட்டும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு இருக்கோ அந்த அமௌண்ட்டை போட்டுங்க. போட்டு கீழே வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு விஷயம் கேட்கும், நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்தாலும் ஓகே, இல்லை வேறு பாஸ்வேர்டு கூட போட்டுங்க. என்ன ரீசனா வித்ட்ரா பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாஸ்வேர்டு தேவைப்படும், அதை செட் பண்ணி வச்சுங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் பணமே வித்ட்ரா ஆகும், அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே ஆகாது, ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வித்ட்ரா பண்ணாமல் ஈவினிங் கூட ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக பணம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக தான் இதில் போய் இறங்கி விளையாட வேணாம். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுங்கள், அதை இன்வைட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு நிறைய பணம் வரும். முடிஞ்ச அளவு உங்கள் பணத்தை வீணாக்கிறாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் பணத்தை வீணாக்காதீங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நான் போட்டேனே தவிர, நீங்கள் எப்படி பணத்தை செலவழிக்கணும் எப்படி நீங்கள் நஷ்டமாடணும் அப்படிங்கிறத வீடியோ நான் போடலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பணத்தை வீணாக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது மூலயமாவும் இல்லை வந்து டாஸ்க்கு மூலயமாவும் நீங்கள் வந்து அதிகமாக பணம் ஏன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாய் ஃப்ரம் இம்ரான். வணக்கம்.